வணக்கம். டிஆர்டிஓ அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது கீழே எங்கப்படக்கூடிய ஒன்று தான் டிஃபென்ஸ் லெபார்ட்டரி, ஜோத்பூரில் இருக்குது, ராஜஸ்தானில். இதில் சில வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிசர்ச் அசோசியேட் அப்படிங்கிற வேகன்சி உன்னுடைய பணிக்காலம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கும் 2 வருஷம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது மேபி ஃபர்தராக சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோவாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அங்கே நீங்கள் ஃபர்தராக திரும்பவும் பணி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியை பற்றின முழுமையான விவரங்கள் பார்க்கலாம். ரிசர்ச் அசோசியேட்டுக்கு 2 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. கல்வி தகுதி பிஹெச்டி அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெர்மோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் அப்படின்னா தெர்மோ எலக்ட்ரிக் மாடியூல்ஸ் இதுதான் வந்து ஸ்பெஷலைசேஷன் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்பெஷலைசேஷனில் பிஹெச்டி அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 3 வருஷம் ரிசர்ச் அப்படின்னா டீச்சிங் அதோட சேர்த்து டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தெர்மோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் சார்பாக இருந்தால் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்பே நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். எம்எஸ்சி பிசிக்ஸ் அப்படின்னா கெமிஸ்ட்ரி அப்படின்னா எம்இஎம் டெக் வந்து மெட்டீரியல் சயின்ஸ், மெட்டீரியல் இன்ஜினியரிங், மெட்டலஜி இந்த மாதிரி கோர்சஸ் முடிச்சிருந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் விண்ணப்பிக்கலாம். அதோட சேர்த்து ஒரு ரிசர்ச் பேப்பரும் சயின்ஸ் சைட்டேஷன் இண்டெக்ஸ் ஜேர்னலில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வது வேகன்சி ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ ஃபிசிக்ஸ் மெட்டீரியல் சயின்ஸ். இந்த போஸ்டிங் 4 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து ஃபிசிக்ஸில் முடிச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்து நெட் எக்ஸாம் அப்படின்னா கேட் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணி தான் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தகுதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கிராஜுவேஷன் அதாவது பிஇபிடெக் வந்து மெட்டீரியல் சயின்ஸ், மெட்டீரியல் இன்ஜினியரிங், நானோ டெக்னாலஜி இந்த மாதிரி கோர்சஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் முடிச்சிருந்து நெட் அப்படின்னா கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் இதற்காக விண்ணப்பிக்கலாம். இதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். எம்இஎம் டெக் வந்து மெட்டீரியல் சயின்ஸ், மெட்டீரியல் இன்ஜினியரிங், நானோ டெக்னாலஜி அதோட சேர்த்து பிஇபி டெக்கும் இதே கோர்சஸில் முடிச்சிருந்து ஃபர்ஸ்ட் டிவிஷனில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் அஸ் வெல் அஸ் கிராஜுவேஷன் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் டிவிஷனில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதற்காக தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 3வது வேகன்சி ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற வேகன்சி. 1 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி வந்து கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் முடிச்சிருந்து நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் விண்ணப்பிக்கலாம். இந்த தகுதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கிராஜுவேஷன் டிகிரி பிஇபி டெக் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ், பாலிமர் சயின்ஸ், இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, நானோ டெக்னாலஜி இந்த மாதிரி கோர்சஸ் முடிச்சிருந்து ஃபர்ஸ்ட் டிவிஷனில் கிளியர் பண்ணியிருந்து நெட் எக்ஸாம் இல்லை கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் விண்ணப்பிக்கலாம். இந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து எம்இஎம் டெக் அதாவது எம்இஎம் டெக் அண்ட் தென் பிஇபி டெக் ரெண்டுமே கெமிக்கல் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ், இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, நானோ டெக்னாலஜி இந்த மாதிரி கோர்சஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போத் கிராஜுவேஷன் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷனில் கிளியர் பண்ணினீங்க அப்படின்னா இதற்காக விண்ணப்பிக்கலாம். அடுத்து 4வது வேகன்சி ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ எலக்ட்ரானிக்ஸ். 2 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. கிராஜுவேஷன் டிகிரி அதாவது பிஇபி டெக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா இசிஇயில் முடிச்சிருந்து நெட் எக்ஸாம் அப்படின்னா கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் விண்ணப்பிக்கலாம். இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி எம்இஎம் டெக் அண்ட் தென் கிராஜுவேஷன் பிஇபி டெக் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் டிவிஷனில் முடிச்சிருக்கணும். என்ன ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ், இசிஇ இந்த ரெண்டில் முடிச்சிருந்தா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 5வது வேகன்சி ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ கம்ப்யூட்டர். 1 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. கிராஜுவேஷன் டிகிரி பிஇபி டெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் முடிச்சிருந்து நெட் எக்ஸாம் அப்படினா கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் விண்ணப்பிக்கலாம். இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி எம்இஎம் டெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் முடிச்சிருந்து ஃபர்ஸ்ட் டிவிஷனில் கிளியர் பண்ணி தான் விண்ணப்பிக்கலாம். பிஇபி டெக் அஸ் வெல் அஸ் எம்இஎம் டெக் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷனில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கல்வி தகுதியாக கேட்கப்பட்டிருக்கு. உங்களுக்கான மாத ஊதியம் ரிசர்ச் அசோசியேட்டுக்கு மந்த்லி 54,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோக்கு மந்த்லி 31,000 இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு பேருக்குமே ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி சில விஷயங்களும் அடிஷனலாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகரி மக்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லப்பட்டிருக்கு. ஓபிசி கேட்டகரி மக்களுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லப்பட்டிருக்கு. ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோக்கு அப்பர் ஏஜ் லிமிட் 28 சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் அசோசியேட்டுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் 35 சொல்லப்பட்டிருக்கு. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 31/8/2020 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்குள்ள நீங்க விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கு. நீங்க வந்து ஒரிஜினல் எதையுமே வந்து அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணி அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ ஆர் ஜாயினிங் அப்போ வந்து உங்களுக்கான ஒரிஜினல்ஸ் எல்லாமே நாங்கள் வெரிஃபை பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாங்கள் வெரிஃபை பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய நேர்காணல் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா டிஃபென்ஸ் லெபார்ட்டரியில் ஜோத்பூரில் நடக்கும், அப்படின்னா ஆன்லைன்லையும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூ டு திஸ் COVID-19 செப்டம்பர் 15 பிறகுதான் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சில முக்கியமான விவரங்களையும் பார்த்தலாம். அப்ளிகேஷன் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அதை தான் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும். எந்த அட்ரஸ்க்கு அப்படின்னா இப்போ திரையில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலரில் ப்ராக்கெட் பண்ணியிருக்கேன் இல்லையா, டைரக்டாக டிஃபென்ஸ் லெபார்ட்டரி அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட்டில் அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்ட்டில் வந்து இந்த கவரில் முன்னாடி இருக்கக்கூடிய என்வலப்பில் லெஃப்ட் கார்னரில் என்ன போஸ்ட்டுக்காக விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிவிக்கணும். அப்படி இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கொரியரில் அனுப்பலை இல்லை போஸ்ட்டில் அனுப்பலை அப்படின்னா இப்போ இந்த திரையில் இருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிக்கலாம். director@dldrdo.in அப்படிங்கிற இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிடிஎஃப் ஃபைலை நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போட்டு வச்சிருக்கேன். அந்த பிடிஎஃப் ஃபைலுக்குள்ள தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில். ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி தான் அனுப்ப வேண்டியிருக்கும். இந்த காணொலி ஒரு பயனுள்ள காணொலியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூவரசன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாது, கண்டிப்பாக உங்களுக்கான பணி இந்த துறையில் காத்திருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில் விண்ணப்பிங்க.